ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ட்ரைனர் சிவகுமார் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க, அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜிம் ஓபன் ஆயிடுச்சு, லாக்டவுன் முடிஞ்சு ஜிம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த வைரஸை பார்த்து நம்ம பயத்துல தான் ஜிம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட ஜிம் ஓபன் ஆயிருக்கு. எல்லா ஜிம் ஓனர்ஸ் ட்ரைனர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சிஎம் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து எல்லாமே மூவ் பண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதுல பெரிய மைனஸ் என்னன்னா, ஜிம்முக்கு ஆட்கள் வர மாட்டாங்க. அதுதான் இப்போ எல்லாருமே பயத்துல. கண்டிப்பா நானா இருந்தாலும் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களை ஜிம்முக்கு அனுப்ப கம்பல்சரி போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்ச பிறகு ஜிம் ஓபன் பண்ணும் போதோ எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆகும். ஏன்னா ஜிம்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பையன், ஒரு 18 வயசு பசங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது அவங்க ஒரு 2-3 பேரா தான் வருவாங்க. பார்ட்னர்ஷிப், இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எப்பயுமே வந்து இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் இல்லாதனால தான் நம்மளுக்கு ஒரு பயம், தனியாக போயிட்டு செய்கிறோம். ப்ளஸ் ஜிம்மில் நடக்கும் போதும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 o'clock ஈவினிங் க்ளோஸ் பண்ணணும், மார்னிங் பண்ணாலும் சானிடைசிங் பண்ணிட்டு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம சுத்தமாக இருக்கும், இன்னும் மேலும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் இல்லாமல் ஜிம்மில் டைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனாலே நிறைய பேர் வரமாட்டாங்க. திரும்பி நம்ம வீட்டுக்கு, நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போய் அதுல ஜிம்ல பண்றவங்களுக்கு யாருக்குன்னா அந்த வைரஸ் இருந்து அது போயிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருமா? ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிற மாதிரி தான், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றவங்க அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. கம்மியா இருக்கவங்களுக்கு உடனே அட்டாக் பண்ணுது, லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. கோல்டு வந்தாலே பயமா இருக்கு. இப்போ கோல்டு வந்து இப்போ டிவி போய், ஆஸ்துமா போய், எல்லாமே போயிட்டு சைனஸ் போயிட்டு இந்த வைரஸ் தான் கொரோனா அப்படின்ற ஒரு பேர் நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பயம் இருக்கும். மாஸ்க் போட்டுட்டு யாராலும் ஜிம் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து கஷ்டமான சூழ்நிலையில தான் இப்போ ஜிம் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம எப்படி சேஃப்டியா போகலாம், எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், எப்படி நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம், இப்படின்ற விஷயம் மட்டும்தான் இதை நான், இது வந்து சீனியர்களுக்கு கிடையவே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், பிகினர்ஸ் தம்பிங்களை ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸா, அவங்க சேஃபா இருங்க. விளையாட்டா இருக்காது, இந்த வைரஸ் வந்து விளையாட்டுத்தனமானதே அல்ல, மிக கொடூரமா எல்லாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஆனா நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சுத்தமாக இருந்தனா இந்த வைரஸ்லேருந்து காப்பாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகிறீங்க, கண்டிப்பாக நீங்களே ஒரு சானிடைசர் வாங்கிக்கிங்க, க்ளவுஸ் கம்பல்சரி, ஃபுல் க்ளவுஸ், ஃபிங்கர்ஸ் தெரியாத மாதிரி ஃபுல் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்வெட்டிங் கீழே விடாமல் பார்த்துங்க, ஏன்னா உங்களால் மற்றவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒரு பெஞ்சில் படுத்தீங்கன்னா அதை சானிடைசிங் ஜிம்மில் பண்ணாலும் நீங்களும் ஒரு துணியை எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்புறம் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மாஸ்க் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். எப்படின்னா, ஒருத்தங்கிட்ட இன்ட்ராக்ட், அதாவது பேசும்போது மாஸ்க் போட்டு பேசுங்க. அதர்வைஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தேவையே இல்லை.
அந்த பிரீத்திங் பிரீத் அவுட்டை ஃப்ரீயாக பண்ணுங்க. ஒருத்தன் கிட்ட இப்போ ட்ரைனர், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனர் உங்களுக்கு சொல்லி தரும்போது கம்பல்சரி மாஸ்க் போட்டு அவர்கிட்ட டவுட் கேளுங்க. ஜிம்முக்கு போகாம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாஸ்க் போட்டுட்டு ட்ரைனர் கிட்ட அட்வைஸ் கேளுங்க. திரும்பி நீங்க வெயிட் எடுத்து ஹேண்டில் பண்ணும் போது திரும்பி நீங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிரீத்திங் பிரீத் அவுட் ப்ராப்பரா பண்ணிட்டு திரும்பி பேசும் போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கீங்க. இதுதான் சிம்பிளான விஷயம் தான். திரும்பி இங்கிருந்து முடிச்சுட்டு கம்பல்சரி வாட்டர் கேன் எல்லாமே இருக்கும், தண்ணி குடிக்கிற பழக்கங்கள்ல இருந்து எல்லாமே நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க. இது ரொம்ப சேஃபா, ஜிம்ல தண்ணி இருந்தாலும் நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தா ரொம்ப சேஃப் இந்த ஒரு 3-4 மந்த். ஏன்னா நம்ம டாக்டர், நான் ட்ரெயின் பண்ற டாக்டர் சார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அக்டோபர் டு ஜான்வரி மிகவும் பனிக்காலத்துல, பனிக்காலத்தில் இந்த வைரஸோட தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் யார் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு மிக அதிகமாக இந்த வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வயசானவங்க, ப்ளஸ் குழந்தைகள், இவங்க எல்லாருக்கும் சேஃபாக பார்த்துக்கிறது நம்மள மாதிரி இளைஞர்கள் தான் தம்பிங்களா. இதை இதை ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணிக்கிங்க. இதை ஏன்னா நம்மளால் மற்றவங்க பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஐயோ சூப்பராக இருப்பீங்க. அந்த பிளெஸிங்கை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்க, நம்ம பேரண்ட்ஸ் கையில், நம்ம பேரண்ட்ஸ் கையில் வாங்குற பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா, நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது தான். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பயத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லி புரிய வைங்க. நான் பேசுகிற இந்த இன்டர்வியூ கூட காட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா சேஃப், சேஃபாக இருக்கீங்களா ஜிம்முக்கு வாங்க, தயவுசெய்து இல்லைன்னா வராதீங்க. உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறதா, இந்த 4-6 மந்த் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வேற லெவலில் நார்மல் லைஃப்பை நம்ம ரீட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, இந்த வைரஸ் நம்மளுக்கு இப்படி ஒரு படைப்பு நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த ஜென்ரேஷனை நம்ம இப்படி அனுபவிக்கணும்னு இருக்கு. பட் ஓகே, ஃபைட் பண்ணுவோம், என்ன இருக்கு, ஃபைட் பண்ணி பார்ப்போமே. எவ்வளோ பணம் பார்க்க போகிறோம் நம்ம லைஃப்பில், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சூப்பராக சேஃப்டியாக இருந்தாலே இது பண்ணுவோம். ஜிம்முக்கு போனால் சுத்தமாக கை க்ளோஸ் போட்டுங்க, மறுபடியும் சொல்கிறேன், கை க்ளோஸ் போட்டுங்க, டிஷர்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, டெய்லி வாஷ் பண்ணுங்கள், வாட்டரை நீங்களே கொண்டு வாங்க, யார் படுத்து இருந்தாலும் நீங்களே சானிடைசர் பேக்கில் வச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சொல்கிறேன், பட் இதால் நம்ம உயிர் பாதுகாக்கப்படும், மற்றவங்க உயிரையும் நம்ம பாதுகாக்கிறோம். அதை பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. பிரீத்திங் வெயிட் ட்ரைனிங் பண்ணும் போது மாஸ்க் எடுத்துட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க. திரும்பி கார்டியோ பண்றீங்களா, மாஸ்க் எடுத்துட்டு கார்டியோ பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு மாஸ்க் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதர்வைஸ் நீங்க மாஸ்க் போடணும்னு அவசியம் இல்லை. இது ஜிம்முக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏன்னா இப்போ ஓபன் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் பயத்துல இருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்லயே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக் எல்லாருமே, எப்படிங்க எனக்கு பயமா இருக்கு ஜிம்முக்கு போக, பயப்படாதீங்க. உங்களை நீங்க சேஃபா பாத்துக்கிட்டீங்கன்னா தான் போதுமானது. ஓகேவா, வெயிட்ஸ் ஹேண்டில் ராடு குடிச்சாலும் சரி அதை தொடச்சிருங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதில் தொடங்க, ஜஸ்ட் லைட்டாக சானிடைஸ் பண்ணிட்டு தொடச்சிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டிலேருந்து போனீங்கன்னா யாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. வீட்டில் ஜிம் முடிச்சுட்டு போனீங்கன்னா உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், யாருக்கிட்ட பேசணும். இதை மட்டும் மைண்ட் பண்ணிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் சுத்தமாக இருந்தாலே இந்த வியாதி நம்மளை அட்டாக் பண்ணாது. அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவு நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லபடியாக இருக்கலாம். நம்ம இன்னொரு விஷயம், சேஃபாக இருங்க. யாருக்கிட்ட எல்லாரையும் நம்ம பார்த்துக்கலாம், தூரமாக இருந்தே பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது கூட நீங்கள் ஃபோன் கால்ஸ் அப்படி தூரமாக இருந்தே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மந்த் தான் ஜஸ்ட். அது அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அம்மா அப்பாவை விட நம்மளை கவனிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடுங்க, எப்பயாச்சும் சாப்பிடுங்க. வீட்டில் செய்கிற ஃபுட்டு நம்ம அம்மா அப்பா கையால் சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பீங்க, சுத்தமாக இருக்கும், இந்த வைரஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிப்போம். ஜிம்மு திறந்தாச்சு, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக்கிங்க. ஜிம்லேயும் நம்ம ட்ரைனர்ஸ் கிட்ட, நம்ம ட்ரைனர்ஸ் எல்லாமே நம்மளுக்காக தான், நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஜிம்முக்கு போகாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கத்துற ட்ரைனர்ஸ்க்கு அதை அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எல்லாரும் சேஃபாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சேஃப்.